சித்தல்துர்காவில் ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்திய அற்புதங்கள் பாருங்கள். ஒற்றுமையை அன்று ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திவான் வெங்கண்ணபத்தினம் பந்தினம் மாஞ்சாலத்தில் ஒரு இடத்தை காண்பித்து தோண்ட சொன்னதைப் போல் இங்கே ஸ்ரீ சுமதீந்திரர் ராகப்பாவிடம் சித்ரதுர்காவில் ஒரு இடத்தை காண்பித்து தோண்ட செய்தார். அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம அண்ணாவின் பேரன் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் சிஷ்யனாய் இருந்த வெங்கண்ணனின் பேரன் ராகப்பாவிடம் ஸ்ரீ ராகவேந்திரர் கனவில் கூறியபடி தோண்ட செய்தார். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தாம் பிரகலாதராக இருந்தபோது யாகம் செய்த இடம் எது என்று தெரிந்து மாஞ்சாலத்தை தானமாக பெற்று குறிப்பிட்ட இடத்தை அகழ்ந்தெடுக்க சொன்னார். இங்கும் ஸ்ரீ சுமதீந்திரருக்கு பூமிக்கடியில் இருந்த புனிதமான விக்கிரகங்களை அறிந்து இடத்தை கூறி தோண்ட செய்தார். மந்திராலயத்தில் தனக்கான பிருந்தாவனத்தை நிர்மாணிக்க திவானிடம் பணித்தார். இங்கே தாம் செய்த பிருந்தாவனத்தை சித்ரதுர்காவில் விட்டு செல்லுமாறு ஸ்ரீ சுமதீந்திரரிடம் பணித்தார். இப்படியாக ஒன்றுக்கொன்றை பொருத்தி பார்த்து சித்ரதுர்கா மக்கள் பெருமிதப்பட்டு கொண்டார்கள். அன்று மாலை ஸ்ரீ சுமதீந்திர தீர்த்தர் தரப்போகும் விளக்கங்களை கேட்க வெகு ஆவலாக இருந்தனர். மாலையும் வந்தது. காலையில் இருந்ததை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. சற்றைக்கெல்லாம் ஸ்ரீ சுமதீந்திரர் ஆசனத்தில் எழுந்தள்ளி அனுகிரக வசனம் ஆற்றினார். மகாஜனங்களே, நேற்றும் இன்றும் இந்த சித்தல்துர்காவில் நிகழ்ந்த நிகழ்வுகள் பிரமிப்பூட்டுபவையாக இருக்கின்றன. திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமபிரானின் திருவடிப்பட்ட தலமாக இது இருந்திருத்தல் வேண்டும். ஸ்ரீ ராமபிரானுடன் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியும் உடன் வந்த தலமாக இது இருந்திருத்தல் வேண்டும். பின்னர் துவாபர யுகத்தில் பஞ்சபாண்டவர்கள் வெகுகாலம் வாசம் செய்த ஸ்தலம் இது. ஸ்ரீ வாயு பகவான் திரேதாயுகத்தில் ஹனுமனாக அவதரித்து ஸ்ரீராம சேவை செய்தார். துவாபர யுகத்தில் பீமனாக அவதரித்து ஸ்ரீ கிருஷ்ண சேவை செய்தார். இக்கலியுகத்தில் ஸ்ரீ மத்வராக அவதரித்து இன்றும் மேல் பத்ரியில் ஸ்ரீ வேதவியாச சேவை செய்து வருகிறார். துவாபர யுகத்தில் பீமனாக இப்பகுதியில் பஞ்சபாண்டவர்களுடன் தங்கியிருக்கையில் தன் முன் ஜென்ம நினைவுகள் வந்து தாம் ஆராதித்த ஸ்ரீராமரை விக்கிரகமாக வடித்து மற்ற சகோதரர்களுடன் சேர்ந்து பூஜித்தார். தாம் நிஜத்தில் தரிசித்து சேவை செய்து வந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் விக்கிரகத்தையும் வடித்து அதையும் சகோதரர்களுடன் பூஜித்து வந்தார். அந்த ரெண்டு பஞ்சலோக விக்கிரகங்கள் தான் நமக்கு நேற்றும் இன்றும் கிடைத்தன. இதோ இங்குள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகத்தை பாருங்கள். இது பஞ்சபாண்டவர்களால் பூஜிக்கப்பட்டதாகும். பீமன் தனது முந்தைய அவதாரமான ராமதூதனான ஹனுமனை கல்லிலே வடுக்கச் செய்து பஞ்சபாண்டவர்களும் அதை ஆராதித்ததை குறிக்கும் வகையில் வாளிலே 5 மணிகளை இடம்பெற செய்துள்ளார். பீமன் திரௌபதிக்காக கொணர்ந்த சௌகந்திகா புஷ்பத்தை இடது கையில் பிடித்தவாறும் வலது கையை உயர தூக்கி அனைவருக்கும் அருளும் வண்ணம் உள்ள இந்த கோலம் மிகவும் அபூர்வமானது. இந்த விக்கிரகங்கள் குறித்து எனக்கு கனவிலே வழிகாட்டி அருளியவர்கள் ஸ்ரீ ராகவேந்திரரும் ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவும் தான். இந்த விக்கிரகங்களும் இனி இந்த சித்ரதுர்காவில் தான் இருக்க போகின்றன. ஸ்ரீ ஹரி வாயு குரு கிருபை உங்கள் எல்லோருக்கும் சித்திக்கட்டும். நாராயண நாராயண என்று முடித்ததும் கூடியிருந்த பக்தர்கள் உணர்ச்சி மேலிட கூவினர். பின்னர் தகுந்த நாளில் சித்தல்துர்காவில் ஸ்ரீ சுமதீந்திரர் பஞ்சபாண்டவர்கள் பூஜித்த ஸ்ரீ ஹனுமனை பிரதிஷ்டை செய்தார். கர்ப்பகிரகம் ஆலயம் ஏதும் இல்லாத நிலையில் மிருத்திகையோடு கூடிய சிறிய பிருந்தாவனத்தையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் விக்கிரகங்களையும் அவ்வூரில் இருந்த ஆச்சார சீலர் ஒருவரிடம் தந்து இவற்றை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் காலையில் மடியுடன் இந்த ஆஞ்சநேய விக்கிரகத்துக்கு அருகில் வைத்து ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆஞ்சநேய விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்து அதன் பின் பிருந்தாவனத்திற்கும் செய்து நித்தியம் அஸ்தோதகம் கொடுங்கள். மீண்டும் இவற்றை உங்கள் வீட்டிற்கே எடுத்து சென்று மறுநாள் கொண்டு வந்து இங்கே வைத்து பூஜியுங்கள் என்று அருளி அடுத்த சில நாட்களில் சித்தல்துர்காவினின்றும் சஞ்சாரம் புறப்பட்டார் ஸ்ரீ சுமதீந்திரர்.
அதன்படியே அந்த ஆச்சார சீலரும் அவரை தொடர்ந்து அவரை ஒத்த பண்டிதர்களும் சுமார் 250 ஆண்டுகளாக வழி வழியாக பூஜித்து வந்தனர். பின்னர் கிபி 1962 வாக்கில் அப்போதைய ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் பீடாதிபதிகளான ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தர் சித்ரதுர்காவிற்கு விஜயம் செய்தார். ஸ்ரீ ராகவேந்திரரில் இருந்து ஸ்ரீ சுமதீந்திரர் வரை சஞ்சாரத்திற்கு எடுத்து சென்ற அந்த அழகிய பிருந்தாவனத்தை கண்ணுற்று பரவசப்பட்டார். பூமி கடியில் கிடைத்த விக்கிரகங்களையும் கற்சிலையையும் கண்டு பரமானந்தமடைந்தார். இவற்றுடன் இத்தலத்திலேயே ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் இருந்தால் இன்னமும் சிறப்பாகும் என கருதி அதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டார். அதன்படி கல்லிலே ஒரு பிருந்தாவனமும் தயாராகியது. பிரதிஷ்டைக்கு நாள் குறிக்க வேண்டியதுதான் பாக்கி. ஆனால் ஏனோ ஸ்ரீ சுயமேந்திரருக்கு மனம் ஒவ்வவில்லை. பிருந்தாவனத்தை நன்கு சோதித்தார். அதிலே பின்னம் இருப்பதை அறிந்தார். பின்னமான பிருந்தாவனத்திலே ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகை பிரதிஷ்டை செய்யப்படுவது சரியல்ல என எண்ணினார். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு என்று நியமித்து செய்த பிருந்தாவனத்தை என்ன செய்வது, அப்படியே விட்டுவிடுதல் சரியா எனவும் எண்ணினார். இப்போதைக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், சிறு பின்னமான பிருந்தாவனத்தை பூமிக்குள் அகழ்ந்தெடுத்து வைத்து விடுங்கள் என்று கூறி அதன்பின் சஞ்சார மார்க்கத்தில் மந்த்ராலயம் சென்றார். சித்ரதுர்காவிற்கு ஏதேனும் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ குருராஜரிடம் பிரார்த்தித்து கொண்டார். குருராஜர் அருளும் வரை காத்திருப்போம் என அவரும் வாழாவிருந்தார். மேலும் வருடங்கள் உழலவே ஸ்ரீ சுஜயேந்திரருக்கு ஆசிரமம் தந்து 1967 ஸ்ரீ சுயமேந்திரர் மந்த்ராலயத்தில் பிருந்தாவனஸ்தனானார். ஸ்ரீ சுஜயேந்திரரும் தனது காலத்தில் சஞ்சார கிரமத்தில் சித்ரதுர்கா வந்தார். ஸ்ரீ சுயமேந்திரர் முன்பு தம்மிடம் கூறியதெல்லாம் அவருக்கு நினைவில் வந்தது. குருராஜா, நீ வந்தமர எப்போது தேதி வைத்திருக்கிறாயோ தெரியவில்லையே என தனக்குள் நினைத்து கொண்டார். வருடங்கள் உருண்டது. ஆனால் அப்போதும் அங்கே மிருத்திகா பிருந்தாவனம் எழவில்லை. குருராஜர் சமிக்கை தரும் வரை காத்திருப்போம் என அவரும் எண்ணினார். கிபி 1983 ஸ்ரீ சுஜயேந்திரர் சி சுஷமேந்திரருக்கு பிக்ஷாலயாவில் சந்நியாச ஆசிரமம் அளித்தார். ஆசிரமம் பெற்றதும் ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தர் சித்ரதுர்கா செல்ல ஆவல் கொண்டார். ஏனெனில் பூர்வாசிரமத்தில் மிகச்சிறிய வயதில் ஸ்ரீ சுஷமேந்திரர் உழன்ற இடம் சித்ரதுர்கா. அன்பு தாயின் அரவணைப்பில் கிடந்த இடம் சித்ரதுர்கா. அந்த சித்ரதுர்கா சென்றதும் அங்கிருந்தோர் கூறியதை கேட்டபின் ஸ்ரீராம கிருஷ்ண ஆஞ்சநேய விக்கிரகங்களை பார்த்த பின் ஸ்ரீ ராகவேந்திரர் உருவாக்கிய பிருந்தாவனத்தை தரிசித்த பின் வெகு விரைவில் இங்கே ஸ்ரீ ராகவேந்திரர் வருவார் என்று அன்றைய ஜபம் முடிந்த பின் உறுதியாக கூறினார். குரு ஸ்ரீ சுஜயேந்திரரிடம் எல்லாவற்றையும் விளக்கமாக ஸ்ரீ சுஷமேந்திரர் எடுத்து கூறி ஸ்ரீ ராகவேந்திரர் மிருத்திகா ரூபத்தில் எழுந்தருள வழிவகை செய்ய வேண்டும் என்றதும் அவரும் தியானத்தில் ஆழ்ந்தார். தியானம் கலைந்ததும் சுஷமேந்திரரே, ஆக வேண்டியதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஸ்ரீ சுவாமிகள் அனுமதி தந்துவிட்டார். ஸ்ரீ குருராஜரை மிருத்திகை ரூபமாய் எடுத்து சென்று அங்கே பிரதிஷ்டை செய்து விடுவோம் என்றார். ஸ்ரீ சுஷமேந்திரருக்கு ஏக மகிழ்ச்சி. உடனே சித்ரதுர்காவிற்கு இந்த செய்தியை அனுப்பினார். பணிகள் துரிதமாக நடைபெற ஆரம்பித்தன. தனது குரு ஸ்ரீ சுயமேந்திரர் காலத்திய பிருந்தாவனம் கீழே இருக்கிறதே, அந்த பிருந்தாவனத்தின் மீது புதிய பிருந்தாவனத்தை அமைக்க வேண்டுமா, அல்லது அந்த பின்னமான பிருந்தாவனத்தை வெளியில் எடுத்துவிட்டு பிரதிஷ்டை செய்ய வேண்டுமா? வெளியில் எடுத்தாலும் அதை உபயோகிக்க இயலாதே, அதனால் அப்படியே விட்டுவிடுவோமா? அதை அஸ்திவாரமாய் வைத்து அதன் மேல் பூமி பரப்பில் மிருத்திகா பிருந்தாவனத்தை அமைப்போமா? அப்படி அமைத்தால் ஸ்ரீ ராகவேந்திரரால் வடிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட பிருந்தாவனத்தை எங்கே வைப்பது என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே 1971 புனேயில் நிகழ்ந்த வைபவம் அவருள் தோன்றியது. உடனே முகம் பிரகாசமாகியது. அதை போன்று செய்துவிட்டால் ஆயிற்று என்கின்ற பெருமிதம் தோன்றியது. ஆம், புனேயில் ஸ்ரீ வரதேந்திர பிருந்தாவனத்தின் மீது ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனத்தை ஸ்ரீ சுஜயேந்திரர் அமைத்தார் அல்லவா? ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகத்தில் விரிவாய் பார்த்தோம் அல்லவா?
அதே போன்று சித்ரதுர்காவிலும் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தின் மீது ஸ்ரீ ராகவேந்திரரால் உருவாக்கப்பட்ட சிறிய பிருந்தாவனத்தை நிலைநிறுத்த எண்ணம் கொண்டார். அதன்படியே நாள் குறித்து 13/6/1986 அன்று மிகவும் கோலாகலமாக ஸ்ரீ சோதே மடத்து சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ புத்திகே மடத்து சுவாமிகள் முன்னிலையில் ஸ்ரீ சுஷுமீந்திரர் உடனிருக்க ஸ்ரீ சுஜயீந்திரர் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தை பிரதிஷ்டை செய்தார். எந்த பூமிக்கடியிலிருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆஞ்சநேய விக்கிரகங்கள் கிடைத்தனவோ அதே இடத்தில் பூமிக்கு அடியில் ஸ்ரீ சுயமீந்திரர் காலத்திய பிருந்தாவனம் இருந்தது. அதுக்கு நேர் மேலே பூமி பரப்பில் பிருந்தாவனத்தை அமைத்து ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த பிருந்தாவனத்தின் மேலே ஸ்ரீ ராகவேந்திரர் செய்து பூஜித்த பிருந்தாவனத்தை அமைத்து அதற்கும் மேலே பின்புறத்தில் பஞ்சபாண்டவர்களால் பூஜிக்கப்பட்ட அந்த அற்புத கோலத்தில் உள்ள ஆஞ்சநேயர் அமைந்திருக்குமாறு திகழ்ந்து வருவதை நாளெல்லாம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம். இன்றும் சித்தல்துர்காவில் நமக்கு காண கிடைப்பதெல்லாம் துவாபர யுகத்து முடிவில் பூமிக்குள் சென்றவை என்பது எத்துணை வியப்பானது. ஸ்ரீ கிருஷ்ணர் சிருஷ்டித்த துவாரகை கடலுக்குள் சென்றதால் இன்னும் கண்டறியப்படுவதற்கான ஆய்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஏதோ ஒரு காலத்தில் அந்த தங்கமயமான துவாரகை சித்ரதுர்காவில் விக்கிரகங்கள் வெளிப்பட்டது போல வெளியாகவும் கூடும். சித்தல்துர்காவில் முன்பு துளசி வனமாக இருந்த இடம் இப்போது கல்யாண மண்டபமாக இருக்கிறது. 1995 வாக்கில் இங்கே வெள்ளி சம்புடத்தில் சால கிராமமும் தனியே பாதுகைகளும் கிடைத்தனவாம். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது சிஷ்யருக்கு மோட்சம் அளித்த இடத்திற்கு எதிர்ப்புற வரிசையில் தற்போது ஸ்ரீ ராகவேந்திர மடம் அமைந்துள்ளது. ஒரு அரை நாள் செலவிட்டால் மலை மீதுள்ள 7 வாசல் கொண்ட கோட்டையையும் ஜனமேஜயன் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ கிருஷ்ணரையும் தரிசித்து வரலாம். சித்தல்துர்கா கோட்டை ஒரு சுற்றுலா தலமாகவும் உள்ளது. பெங்களூரிலிருந்து தார்வாட் பெல்காம் செல்லும் நெடுஞ்சாலையில் 198வது கிலோமீட்டரில் சித்ரதுர்கா அமைந்துள்ளது. பெங்களூர் தும்கூர் சிரா ஹிரியூர் சித்ரதுர்கா என்பது சாலை மார்க்கம். மேலும் இந்த சாலையில் தொடர்ந்து சென்றால் தாவன்ஹிரே ஹரிஹர் ஹாவேரி ஹூப்ளி தார்வாட் பெல்காம் என சென்று சேரலாம். சித்ரதுர்காவிலிருந்து 6வது பாகத்தில் பார்த்த புண்ணியஸ்தலா ஹொன்னாலி எல்லாம் அருகில்தான் உள்ளது. சித்ரதுர்காவிலிருந்து ஹொலல்கரே சின்னகிரி பத்ராவதி ஷிமோகா என்று சொன்னால் ஷிமோகா அருகில் மிக அற்புதமான தலங்கள் எல்லாம் உள்ளன. அவற்றையெல்லாம் கூட இந்நூலிலே பின்னர் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ராகவேந்திரரால் உருவாக்கப்பட்டு அந்த பிருந்தாவனத்துள்ளே தனது குருமார்களின் மிருத்திகையை வைத்து பூஜித்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் என்று பார்த்தோமல்லவா. அதிலே யார் யாருடைய மிருத்திகை இருந்திருக்கும்? நவ பிருந்தாவனத்தில் உள்ள தனது குரு ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரின் மிருத்திகை உள்ளிட்ட நவ பிருந்தாவன மகான்களின் மிருத்திகை அந்த சிறிய பிருந்தாவனத்தில் இருந்திருக்கும். அதே ஆனைக்குந்தியில் ஹம்பியில் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீ நரஹரி தீர்த்தர் மற்றும் ஸ்ரீ ரகுநந்தனர் பிருந்தாவனங்களின் மிருத்திகை இருந்திருக்கும். கும்பகோணத்தில் சோலையப்பன் வீதியில் உள்ள அவரது பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திரரின் மிருத்திகை இருந்திருக்கும். இவையெல்லாம் கட்டாயம் இருந்திருக்கும். இவையன்றி இன்னும் சில மகான்களதும் இருந்திருக்க கூடும். இப்படி சித்தல்துர்காவிற்கு சென்றால் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆஞ்சநேயரையும் மிருத்திகா ரூபமான ஸ்ரீ ராகவேந்திரர் மற்றும் அவரது குருமார்களின் மிருத்திகா உள்ள பிருந்தாவனங்களையும் தரிசித்து அனுகிரகம் பெற்று வரலாம். ஸ்ரீ ராகவேந்திரர் நினைத்திருந்தால் அவரது காலத்திலேயே சித்தல்துர்காவில் பூமிக்கடியிலிருந்து ஸ்ரீ ராம கிருஷ்ண ஆஞ்சநேய விக்கிரகங்களை எடுத்து பிரதிஷ்டை செய்திருக்கலாம். எனினும் ஸ்ரீ சுமதீந்திரருக்கு அந்த பெருமையை தர வேண்டும், ஸ்ரீ சுமதீந்திரரை அனுகிரகிக்க வேண்டும்
என்றே அவரே பிரதிஷ்டை செய்யாமல் விட்டிருந்தார் என்பதை உணர வேண்டும். இதுவன்றி ஸ்ரீ ராகவேந்திரர் மந்திராலய க்ஷேத்திரத்தில் இன்றும் ஜீவனோடு இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் அவர் நிகழ்த்தி வருவதையும் இது எடுத்துக்காட்டுகிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ சுமதேந்திரருக்கு கனவிலே காட்சி தந்து தாம் வடித்த பிருந்தாவனத்தை சித்தல் துர்காவிலேயே விட்டு சென்று செல்ல சொன்னதற்கு பதிலாக பூமி கடியிலிருந்து கிடைத்த விக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்ய வைத்து அந்த சிறிய பிருந்தாவனத்தையும் பிரதிஷ்டை செய்ய செய்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அந்த பிருந்தாவனத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ண விக்கிரகங்களை யாரெல்லாம் பூஜிக்கும் பாக்கியம் பெற்றிருந்தனரோ அவர்களால் பூஜிக்கப்பட்டு ஸ்ரீ சுமதேந்திரருக்கு பின்னே எத்தனை பீடாதிபதிகள் வந்தனர். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஸ்ரீ சுயமேந்திரர் முயற்சியும் பலிக்காமல் ஸ்ரீ சுஜயேந்திரர் காலத்தில் ஸ்ரீ சுஷுமேந்திரர் காலத்தில் பிரதிஷ்டையாகி இருப்பதில் உள்ள அர்த்தங்களை கூர்ந்து நோக்க வேண்டும். எந்த ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தர் சித்தல் துர்காவில் தன் சிறு பிராயத்தில் ஓடி விளையாடினாரோ அவர் பீடாதிபதியானதும் அந்த சித்தல் துர்காவிற்கு செல்ல வைத்து அவருள் பிரதிஷ்டை ஆவலை விதைத்து அவர் காலத்தில் ஸ்ரீ சுஜயேந்திரரால் பிரதிஷ்டை செய்ய வைத்ததெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரரின் லீலைதான். இன்றும் பிருந்தாவனத்துள் ஜீவனுடன் இருந்து செய்து வரும் லீலைதான். ஸ்ரீ ராகவேந்திரரை நம்புகையில் இந்த காத்திருத்தல் தேவை. நமது பூர்வ ஜென்மத்தை எல்லாம் அறிந்தவர் ஸ்ரீ குருராஜர். அதனால் நமக்கு எப்படி அருள வேண்டும், எந்தெந்த தடைகளையெல்லாம் நீக்கி அருள வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அப்படி நீக்கும் போது நமக்கு சில போது வழி தெரியும். அதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அந்த பக்குவம் வேண்டும். அது இருந்தால் நமக்கு மட்டுமல்லாது நமது சந்ததியருக்கும் நமது புண்ணியம் சென்று சேரும் வகையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிட்டும். அதாவது காத்திருத்தல் அவசியம். இந்த காத்திருத்தலை மேலும் உணர்த்தும் விதமாக ஸ்ரீ சுமதேந்திரரோடு தொடர்புடைய இன்னொரு தலத்தை நாம் அடுத்ததாக காணப்போகிறோம். அதை படித்தால் ஸ்ரீ குருராஜர் எப்படியெல்லாம் ஆடல் புரிந்து காத்திருந்து அருள் புரிகிறார் என்பது தெளிவாக புரியும். குளுமையான நேரத்தில் அப்படி ஒரு உஷ்ண காற்றா? அதுவும் நினது ஆடலன்றோ குருராஜா?